ரணதீரன் வந்தவனே சோழ பகுதியும் சேர்த்து பிடிச்சிடுறான், சேர பகுதியும் சேர்த்து பிடிச்சிடறான். இது ரணதீரன் காலத்தில் நடக்கிறது. அதுக்கு முன்னாடி பல்லவர்களோட அவங்க தான் வந்து ஏழாம் நூற்றாண்டு எடுத்தால் பல்லவர்கள் பொற்காலம்னு எந்த வழிவில் சொல்லலாம்னா அது கலை வடிவில் சொல்லலாம். போரும் இதில் நிலப்பரப்பில் வந்து பாண்டியர்கள் தான் பெரிய அளவில் பிடிச்சிருக்காங்க. ரணவீரன் வந்தவொடனே பல்லவர்களையும் தோக்கடித்து மேலே விரட்டிடுறான். சோழர் பகுதி முழுக்க வந்து பாண்டியர்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அந்த காலகட்டத்தில் நடக்கிற பதிவு இது. இல்லை இருக்கு 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 இல்லை இல்லை இந்த ஒரு இது ட்ரெய்லர் இது ட்ரெய்லர் இல்ல ட்ரெய்லர்ல எல்லாமே சொல்ல கூடாதுன்றதுக்காக இது பல்லவர் பத்தியும் பதிவு இருக்கு, களப்பிரர்கள் பத்தியும் பதிவு இருக்கு, சேரர்கள் பத்தியும் பதிவு இருக்கு. ஆனா இதோட மைய உயிர் வந்து பாண்டியர்கள், அதனால பாண்டியர்களை பெருசா போர்ட்ரேட் பண்ணியிருக்கோம். நீங்க படம் பார்க்கும் போது உங்களுக்கு அந்த தெளிவு கிடைச்சிடும். ஒரு பீரியடுக்கு ஒரு படத்துக்கு வந்து கமர்ஷியலா எந்த அளவுக்கு உண்மையா இருக்குமோ அந்த அளவுக்கு ஆர்ட் வடிவிலையும் வந்து உண்மையா இருக்கணுங்க. சினிமா வந்து ஒரு வணிகமா வண்டி பாத்திர முடியாது, இல்ல அது வந்து ஒரு ஆர்ட் இல்ல. இதை நான் புரிஞ்சுக்கிறதோட என் தயாரிப்பாளர் புரிஞ்சுக்கிறார். இதுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஆர்ட் ஃபார்மும் இருக்கு. அதை வந்து எடுத்து மக்களுக்கு வந்து புரியாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இது வந்து அதே மாதிரி சினிமா வந்து காட்சி மொழி தான், அது வந்து வசனங்களால கட்டமைக்கப்படல, காட்சியால கட்டமைக்கப்படுது. இந்த படம் பார்க்கும் போது அந்த வசனத்தை தாண்டி காட்சியை வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியும், அந்த எமோஷன்ஸ் வந்து புரிஞ்சிக்க முடியும். அதை தாண்டி இந்த மொழி வந்து தேவை. இது வந்து ஒரு ஆவணம் கிட்டத்தட்ட வந்து ஒரு மொழின்னு சொல்லாம ஆயிரக்கணக்கான வழக்கு இருந்த சொற்களை மீட்டு உருவாக்கம் பண்ணியிருக்கோம். அதுதான் இதோட அடிப்படை. இப்ப நம்ம இப்படி பேசியிருக்கோம் அப்படின்றத வந்து எங்க பதிவு பண்ண முடியும்? நம்மளோட சொற்கள் அது நம்ம கிட்ட எங்க இருக்கு? இப்ப நம்ம எல்லாம் ஆங்கிலம் கலந்து பேசுறோம், நம்மளோட சொற்களை விட்டுட்டு நம்ம எங்க போக போறோம்? சொற்கள் ஒன்று ஒன்றும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாழ்வியலுக்கு சொல்லுது. அப்ப நம்ம இப்படி இருந்திருக்கோன்றது வந்து மொழி வந்து ரொம்ப அடிப்படையா இருக்கு. இப்போ இதை வந்து எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதே வந்து பத்திரிகையாளரோட கடமையாக தான் இருக்குது. அதை தான் நாங்கள் வந்து உங்ககிட்ட சொல்கிறோம். மக்களை வந்து எஜுகேட் பண்ணி உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொழி தான் யாத்திசையோட உயிராகவே இருக்கும். இதுதான் வந்து அதுக்கான உண்மைத்தன்மையாகவே இருக்கும். முன்னோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சண்டை காட்சிகளுக்குள்ளே வருவாங்க, சரிங்களா? இப்போ தேவரடியார்கள் வந்து அந்த சண்டை காட்சிகளில் இருக்க மாட்டான். இப்போ அந்த அரசனை வந்து நார்மலாக சபையில் இருக்கும்போது அவன் நாட்டில் இருக்கும்போது அவன் அழகாக தான் இருப்பான், சுத்தமாக தான் இருப்பான், குளிச்சு கொண்டு தான் இருப்பான். இது போர் காட்சிகளுக்குள்ளே வந்து பல பல பாடங்களை வழி போட்டு எப்படி காட்ட முடியும்? ஒரு நிமிஷம் அண்ணா அண்ணா, உங்கள் ஆர்வம் நம் இயக்குனர் நம் படம் புரிகிறது, நன்றாக கைத்திருந்தீர்கள். அது ஒரு பத்திரிகையாளரோட கேள்வி, இது பத்திரிகையாளர் சந்திப்பு. அவங்க கேள்விக்கு இவங்க பதில் சொல்லும்போது நீங்கள் கைத்தட்ட கூடாது. இல்ல அந்த மாதிரியான காட்சிகள் இல்ல, அது வந்து கதை பேசலங்க. அந்த காலகட்டத்தை தான் வந்து கதை பேசுது. ஏழாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தேவரடியார்கள் கடவுளுக்கு இணையாக தான் இருந்திருக்காங்க. அவங்க வந்து பெரிய அளவுல சமூகத்துல ரொம்ப உயர்ந்த இடத்துல தான் இருந்திருக்காங்க, கொண்டாடப்பட்டிருக்காங்க. அதைதான் பதிவு பண்ணியிருக்கோம். இல்ல அதான் சொல்றேன்ல, அதெல்லாம் பிற்காலத்துல வந்தது, நம்ம அந்த கதைக்குள்ள போல. நம்ம கதைக்குள்ள ஏழாம் நூற்றாண்டுல எப்படி வாழ்வியல் இருந்ததை தான் பதிவு பண்ணியிருக்கோம். இல்ல இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப ஏழாம் நூற்றாண்டு காலகட்டத்துல ஒரு பெரிய போர் நடக்குது. ஆய்வு பார்க்காம இந்த பாண்டிய பேரரசு வந்து விஸ்தரிக்குது. அது வந்து சோழ நாட்டோட போர் பண்ணுது, சேரனோட போர் பண்ணுது, கர்நாடகனோட அந்த நிலப்பரப்போட போர் பண்ணுதுன்னு வச்சுப்போமே. இப்போ ரெண்டு பேரரசு போர் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு பேரரசுக்கு துணையான சிற்றரசு, இனக்குழு, தொல்குடி எல்லாமே வருவாங்க. ஒரு பேரரசுனா அவன் வண்டி பண்ண மாட்டான், அவனுக்கு சப்போர்ட்டிங்காக வந்து நிறைய பேர் வருவாங்க. இல்லை இல்லை சொல்கிறேன், இப்போ இந்த பெரிய போர் நடக்கும் போது ரெண்டு பேரரசு மீது ஒரு பேரரசு வந்து வீழ்ந்து தான் ஆகணும், தோற்று தான் ஆகணும். இப்போ இந்த பேரரசு தோக்கம் மேலே அது சர்வே பண்ணிக்கும், அது வந்து பெரிய எண்ணிக்கையில் இருக்கும். ஆனால் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு தொல்குடி வருதுன்னு வச்சுப்போமே, அது வந்து ஒரு 50,000 பேர் தான் அதோட ஜனத்தொகையாக இருக்கும். அதில் ஒரு 30,000 பேர் சண்டைக்கு வரான், 30,000 பேர் செத்துட்டானா மீதி இருக்க 20,000 பேரோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இது வந்து வரலாற்று ரீதியாக பார்க்கும் போது இது இங்கே ஒண்டி இல்லை, தமிழகத்தில் ஒண்டி இல்லை, இந்தியாவில் ஒண்டி இல்லை, உலகம் முழுக்க வந்து நாகரிகத்தில் செழுமையாக இருந்த கூட்டம் வந்து போரில் வீழ்ந்து நாடோடி சமூகமாக மாறி இருக்கு. அந்த மாதிரி தான் வந்து எயினர்களுமே எங்களை வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருப்போம். அந்த முன்கதையில் பார்த்தீங்கன்னா தெரியும், எயினர்கள் வந்து அயன் ஃபேக்டரி வச்சுருப்பான். அவன் வந்து வேலியர்னும் குறுந்தொகையில் வந்து பதிவுலாம் இருக்குது. அப்போது எப்படி வந்து அவன் பாலைநிலத்தில் விரட்டப்படுறான், பாலைநிலத்து மனிதன், திருடன் சொல்கிறாங்க, வேட்டையாடி சமூகம்னு சொல்கிறாங்க. அப்போது வந்து நம்ம தமிழகத்தில் வந்து
எல்லாமே இருக்கு, எல்லா வளமும் இருக்குல்ல. அவன் ஏன் வளத்தை விட்டுட்டு ஒரு பாலைநிலத்துக்கு வர்றதுக்கான தேவை என்னவா இருக்கும்னு யோசிக்கும்போது அது வந்து போர்ல வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம் அப்படின்றது லாஜிக்கலா ஓகே ஆகுற மாதிரி இருக்கு. அதனால அதை வச்சு கட்டமைச்சிருக்கோம்.